அரசியலில் முழு வெற்றி பெற பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் February 21st. வரலாற்று வாய்ப்பை தவறவிடாதீர்கள். 7338-24242. இரண்டு நாட்கள் வந்து ஒரு தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் கன்வென்ஷன் வந்து நடத்துறது தான் முடிவு பண்ணி அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வரும். இதில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்கள் ஆலோசனையிலையும், எங்கள் அகில இந்திய எஸ்சி துறையின் தலைவர் திரு ராஜேஷ் நிலோத்தியா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் இந்த தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் கன்வென்ஷன் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் மகாபலிபுரத்தில் ஜோ ரெசார்ட்ஸில் நடத்துறதா முடிவு பண்ணி அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. இந்த இரண்டு நாள் பயிற்சி முகாம் பயிற்சி பாசறை எதற்காக வைக்கிறோன்னா, கடந்த அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமா காங்கிரஸ் அரசால் சமூக நீதி எப்படியெல்லாம் வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, தலித் மக்களுக்கு குறிப்பாக தலித் மக்களுக்கு அரசியல் ரீதியான வளர்ச்சிகளும், அதாவது பொலிட்டிக்கலாக அவங்களாம் எப்படியெல்லாம் இதுவாக இருக்காங்க, அவங்க கல்வி முறை இதெல்லாம் வந்து நம்ம எப்படிலாம் செஞ்சுருக்கோம், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் கல்வியில் 1949 முதல் 2014 வரைக்கும் இருக்கிற கல்வியுடைய சுதந்திரம், 2014 இப்போ வரைக்கும் இருக்கும் கல்வி நிலையுடைய சுதந்திரம் எப்படி வந்து ஜாதி ரீதியாகவும் இல்லை மாநிலங்கள் வாரியாகவும் கல்வியில், அதாவது வருங்கால இந்தியாவில் வந்து மாணவர் கையில் இருக்குது, அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையையும் இந்தியாவினுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற வகையில் எப்படி பிஜேபி சென்று கொண்டிருக்கின்ற விளக்கமான ஒரு பயிற்சி பட்டறை இதெல்லாம் ஒட்டி தான் இருக்குது. அதாவது இந்த பாஜக வந்து சிறுபான்மை மக்களுக்கு எப்படி எதிராக இருக்குது, இப்போ விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராடி இருக்காங்க டெல்லியில், விவசாயிகளுக்கு எப்படி இந்த அதாவது இந்தியா வந்து ஒரு விவசாய பின்னணியை கொண்ட நாடு, அது குறிப்பாக வந்து இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயிகள்னு சொல்லலாம், அந்த விவசாயிகளுக்கே வந்து இன்றைக்கி வந்து நிலையற்ற தன்மை, ஒரு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இன்றைக்கி பாஜக அரசில் நிலவிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலித் மக்கள் எப்படியெல்லாம் வந்து புறந்தள்ளப்படப்படுறாங்க, பட்டுட்ருக்காங்க, அவங்க எப்படி பாதுகாப்பற்ற சூழலில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இடஒதுக்கீடு வந்து எப்படி கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ கடந்த ஒரு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செஞ்சுருந்தோம், அது வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளில் வந்து இந்த இடஒதுக்கீடை வந்து வங்கி பணிகளில் காலியான பணியிடங்கள் நிரப்பப்படும் போது மத்திய அரசு வங்கிகளில் தலித் மக்களுக்கு, அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து இடஒதுக்கீடு படி வந்து வேலைவாய்ப்பை கொடுக்கறதில்ல, மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் வந்து தொடர்ந்து தற்கொலை செய்யப்பட்டிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள், அதற்காக வந்து எந்த நடவடிக்கையும் இந்த பாஜக அரசு எடுக்காமல் இருக்கு. இந்த மாதிரி பல தரப்பட்ட, அதாவது 60 ஆண்டுகளாக வந்து காங்கிரஸ் கட்சியால் கட்டமைக்கப்பட்ட இந்தியாவை குரங்கு கையில் பூமாலை போல், அதாவது மோடி கையில் இன்றைக்கி இந்தியா மாட்டிக்கின்னு குரங்கு கையில் பூமாலை மாதிரி சிக்கி தவிக்குதுன்றதை எடுத்துரைக்கணும். நாங்கள் 234 தொகுதியிலையும், குறிப்பாக தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் மக்களிடத்தில் இந்த மாதிரி இவங்களுடைய பிஜேபியுடைய பாசிச அரசின் வன்மையான கொள்கைகளை மக்களிடம் எடுத்து சொல்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய எஸ்சி துறையின் தலைவர்களை அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியின் மூலமாக அவங்க மக்களிடம் நேரடியாக சந்திச்சு இந்த மாதிரி சூழலை வந்து மக்களிடம் எடுத்து மாநில நிர்வாகிகள், மாநில துணைத் தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள் மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம், அந்த குழுவோட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ரத்னா வந்திருக்காரு, இன்னும் 6 பேர் இருக்காங்க, கணேசமூர்த்தி அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஜோன் வைஸ் ஒரு ஒடுக்க, அதாவது வன்கொடுமை தடுப்பு, அதாவது எங்கன்னா வன்கொடுமை நடந்ததுன்னா தலித் மக்களுக்கு வன்கொடுமை இந்த மாதிரி நடக்கும்போது எங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கணும், அவங்களை எப்படி பாதுகாக்கணும், அவங்களுக்கு சட்ட ரீதியான உதவிகளை எப்படி செய்யணுன்ற மாதிரி ஒரு பயிற்சி முகாமலும் இந்த இதில் நடக்கும்போது, இனி வருங்காலங்களில் அதாவது 2024 இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டில் தலித் மக்கள் வந்து குறிப்பாக என்ன மாதிரி வேலைகள் செய்யணும், அது தலித் தலைவர்களை வந்து எப்படி உருவாக்கணுன்ற கொள்கை, இன்னும் வந்து கூட சொல்லப்போனால் இப்போ ராமர் கோயிலில் கட்டுறேன், அதாவது ஒரு கதையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையில் தான் ராமரை சாவடிப்பாங்க, ஏன்னா கதையில் தான் ராமரை உருவாக்குனாங்க,
நீங்கள் கூகுளில் தான் இன்னைக்கு எல்லாமே பார்க்குறோம். இங்கேருந்து நம்ம ட்ரிபிளிகன் போகணுன்னா கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுறோம், இங்கேருந்து திருநெல்வேலி போகணுன்னா கூகுள் மேப்பில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கூகுள் மேப் இன்னைக்கு கரெக்டான வழியை காமிக்குதுன்னு அர்த்தம், அதனால தானே எல்லாம் போகிறோம். ஆனால் நீங்கள் அதே கூகுளில் ராமாயணம்னு போட்டு பாருங்கள், அது ஒரு கதை, அது வந்து ஒரு கற்பனை கதைன்னு தான் போடுறோம். அப்போ கற்பனை கதைக்கு ஒரு உருவம் கொடுத்து இன்னைக்கு பாஜக அரசு இன்னைக்கு வந்து அதன் மூலிமா ஓட்டுகளையும் வாக்குகளையும் சேகரித்து திரும்பி நாட்டுக்கு ஆட்சி வரலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை அவங்க முன்னெடுத்துக்கிறாங்க. இந்த ஜெய் ஸ்ரீராமை எப்படி நாங்கள் எதிர்கொள்வது, இந்த பயிற்சி முகாமில் அது ரொம்ப முக்கியமான இது. அதனால் காங்கிரஸ் வந்து எஸ்சி துறையில் ஜெய் பீம் ஜெய் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு முழக்கத்தை எடுக்கிறோம். என்ன இது ஜெய் காங்கிரஸ்னா காங்கிரஸில் சொல்கிறது வழக்கம். ஆனால் ஏன் ஜெய் பீம் எடுக்கிறோன்னா, அந்த ஜெய் பீம்ன்ற கொள்கையை ஏன் நாங்கள் எஸ்சி துறை எடுக்கிறோன்னா, ஜெய் காங்கிரஸை ஜெய் பீமால் மட்டும்தான் ஜெய் ஸ்ரீராமை ஒடுக்க முடியும், அடக்க முடியும், விரட்ட முடியும். அந்த ஜெய் ஸ்ரீராமுக்கு பதிலடி கொடுக்குற ஒரே தாரக மந்திர எதுனா அது ஜெய் பீமா தான் இருக்க முடியும். ஆர்எஸ்எஸ்ஸையும் ஜெய் ஸ்ரீராமையும் அதாவது ஒடுக்கிறதுக்கும் விரட்டுறதுக்கும் ஜெய் பீம் என்ற வந்து ஒரு தாரக மந்திரத்தை இந்த எஸ்சி துறை எடுத்திருக்கு. அதில் ஜெய் பீம் ஜெய் காங்கிரஸ் எப்படி வந்து பாஜகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பின்புலமாக இருக்குதோ, அவங்களுடைய வளர்ச்சிக்கோ அவங்களுடைய பாதுகாப்புக்கோ எப்படி ஆர்எஸ்எஸ் வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி காங்கிரஸுக்கு தலித் மக்கள் வந்து ஒரு ப்ரொட்டெக்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா தலித் மக்களுக்கு அதிகமாக பல உரிமைகளை செஞ்சது வந்து காங்கிரஸ் அரசு. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி வங்கிகள்லாம் மோடியே சொல்கிறார், எல்லாருக்கும் நான் வங்கி கணக்கு இருக்கிறேன்னு. அந்த வங்கிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கையில் வந்து இருந்ததுன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். வங்கிகளை தேசியமயமாக்கிறது காங்கிரஸ் அரசு, குறிப்பாக அன்னை அம்மை இந்திரா காந்தி அம்மையார். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து ஜமீன்தார்கள் குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கள்லாம் இருக்காங்க. அந்த இடங்கள் இன்றைக்கி பாமர மக்கள்கிட்ட, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்துக்கள்லாம் இன்றைக்கி நில உரிமையாக இருக்காங்கன்னா, அன்னை இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்ட நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலமாக தான் விவசாயிகள் உழுந்தவங்களுக்கு நிலம் இந்த மாதிரிலாம் கிடைச்சிது. இன்னைக்கு இந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் அமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் போட்டதற்குரியவர். இன்னைக்கு இந்தியாவே வந்து ஒரு சட்டத்தின் வடிவில் தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த சட்டத்தை இயற்ற வாய்ப்பை வந்து பாபா சாஹேப் திறமையானவர் தகுதியானவர் இருந்தாலும் காங்கிரஸும் இணைந்து அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக வந்து பாதுகாக்கிற முறையை வந்து பாபா சாஹேப் செய்ய முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தலைவர்கள் இங்கே வந்து கக்கன் தலைவர் கக்கன் அவர்களுக்கு வந்து உள்துறை அமைச்சராக கொடுத்தாங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னே இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து இன்றைக்கி வன்கொடுமைகள்லாம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நடக்குது நம்மலாம் பார்க்குறோம். பல கோவில்களை தலித்துகளை ஒடுக்கப்பட்டவர்களை விடமாட்டின்றாங்க. பல இடங்களில் வந்து தலித்துகள் மேலே வன்முறை செய்கிறாங்க. பல நடக்கும்போது கோயிலில் விடமாட்டாங்க. இப்போ இன்றைய காலங்கட்டில் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் யோசிச்சு பாருங்கள், தலித்துகளுடைய நிலைமை ஒடுக்கப்பட்டவர்கள் நிலைமை. ஆனால் அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் அரசு திரு பரமேஸ்வரன் அவர்கள் என்ற பட்டியலின சமூகத்துக்கு வந்து அறநிலைத்துறை அமைச்சர் கொடுத்தது. வேற எந்த கட்சியும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி பல புரட்சிகளை தலித் மக்களுக்காக காங்கிரஸ் கட்சி செஞ்சது என்ற வரலாற்று உண்மைகள். நாங்கள் வந்து பிஜேபி மாதிரி வந்து பொய்களையே சொல்லி பொய்களையே அன்றாடம் பொய்களை சொல்லி நான் உண்மையாடுன்ற ஒரு பிஜேபி தத்துவம் வேற. காங்கிரஸ் வந்து உண்மையான வரலாறுகளை தலித் மக்கள், குறிப்பாக தலித் மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் காங்கிரஸ் என்ன செஞ்சது என்ற உண்மையான வரலாறுகளை எங்கள் பிரதிநிதிகளுக்கு எடுத்துரைத்து அவர்களை தயார்படுத்தி எப்படி வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒரு பயிற்சி முகாம்லாம் நடத்தி அவங்களோட கொள்கையை பரப்புறதுக்கு ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு ராணுவ அமைப்பு மாதிரி வைக்கிறாங்களோ, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு இந்த எஸ்சி துறை வந்து ஒரு பக்கபலமான ஒரு ராணுவ அமைப்பாக, ஒரு வந்து எப்படி இன்னும் மேலே சொல்ல போனால் ஒரு சூசைடு என்ன சொல்லுவாங்க, ஒரு தற்கொலை பயடையாக காங்கிரஸ் கட்சியை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான வேலைகளை செய்கிறதுக்காக பல முனைப்புகளை வந்து எடுத்து அதற்காக தலைவர்களை உருவாக்குற வேலையை தான் இந்த 2 நாள் பயிற்சி முகாமில் செய்கிறதா இருக்கிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டியது நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன். இந்த பயிற்சி முகாமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்போம். எல்லாருக்கும் இந்த 2 நாள் வந்து நாங்கள் தனித்தனியாக பிரிச்சுருக்கோம், கொடுத்துருப்போம். அவங்களாம் கொடுப்பா இங்கே உட்காந்துக்கிறாரு. இப்படி இங்கே கூட இந்த சைடில் கொடு, கொஞ்சம் சீக்கிரம் மறைக்காத போ, குனிஞ்சு போ, சீக்கிரம் கொடு. இந்த பயிற்சி முகாமில் வந்து கலந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தலைமையில் நடக்குது. இந்த பயிற்சி முகாமில் ஒருங்கிணைப்பு வந்து வேலையை வந்து அண்ணன் தமிழ்நாடு ஊடகத்துறையின் தலைவர் அண்ணன் கோபண்ணா செய்கிறாங்க. வரவேற்புரையை அண்ணன் பொன்கிருஷ்ணமூர்த்தி செய்கிறாங்க. இந்த விழாவை வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து திரு முகுல் வாஸ்னிக் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி அஜந்தா இம்போஸ் பிராமினிக்கல் சுப்ரமசி ஆஃப் டு டீடைல் காங்கிரஸ் சோசியல் ஜஸ்டிஸ் அஜந்தா இன் இந்தியா அப்படின்ற தலைப்பில் வந்து டாக்டர் அஜய்குமார் அதாவது தமிழக பொறுப்பாளர் அவர் வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறாரு. எங்கள் அகில இந்திய எஸ்சி துறையின் தலைவர் வந்து ராஜேஷ் லோத்தியா அவர்கள் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் கன்வென்ஷன் ஆஃப் எஸ்சி டிபார்ட்மெண்ட் எப்படியெல்லாம் என்ன இதுன்றத பேசுகிறாங்க. அதை தொடர்ந்து வந்து தலைவர் அழகிரி வந்து ஒரு அதாவது இந்த அவர் 5 ஆண்டுகளை வந்து இந்த காங்கிரஸ் கட்சியில் வந்து பயணிச்சிருக்காரு. இந்த 5 ஆண்டுகள் இல்லாமல் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு 50 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கை. இந்த 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவங்களை வச்சு இந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் குறிப்பாக எப்படியெல்லாம் தலித் எம்பவர்மெண்ட் பண்ணியிருக்குன்ற பற்றி டீட்டெயில்டாக வந்து விளக்க உரையை வந்து தலைவர் அழகிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் திரு செல்வப்பெருந்தைக அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரைட் விங் அட்டாக் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ற தலைப்பில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள்லாம் இதில் கலந்துக்கிறாங்க, முக்கிய தலைவர்கள் எல்லாருமே. இது ஏன் என்ன சொல்கிறேன்னா இன்னொரு விஷயம் இப்போவும் சொல்கிறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா கக்கனுக்கு கொடுத்துருக்காங்க பரமேஸ்வர் கொடுத்தாங்கன்றேன். இன்றைக்கு இன்றைய நிலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தில் 18 MLAக்கள் காங்கிரஸில் இருக்காங்க. அதில் 16 பேர் வந்து நான் தலித்து, 2 பேர் தான் தலித்து. ஆனால் அந்த 2 பேர் தலித்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அண்ணன் செல்வப்பெருந்தைக்கு சட்டமன்ற குழு தலைவர் கொடுத்தது தான் இந்த காங்கிரஸ் கட்சி. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எங்கள் தலித் மக்கள்கிட்ட குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போக போகிறோம். தலித் வாக்குகளை வந்து காங்கிரஸ் கட்சியில் பெருக்கிறதுக்கு உண்டான வேலையை எஸ்சி துறை செய்கிறதுக்கும் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இது மகாபலிபுரத்தில் ஜோ ரெசார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பீச் ரெசார்ட்ஸு, அங்கே வந்து 2 நாள் அங்கேயே ஒரு 150 ரூம் இருக்குது, அங்கேயே தங்கி அங்கேயே உணவு அந்த பயிற்சி முகாம் எல்லாம் அங்கேயே 2 நாள் நடக்குது. இது தேர்தல் பயிற்சினும் அதை எடுத்துக்கலாம், தேர்தலுக்காக பயிற்சி. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து தேர்தலில் மக்களிடம் நேரடியாக சந்திக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கும் இருக்குது. அந்த கட்சி தலைவர்கள் இங்கே எஸ்சி துறையில் நாங்கள் வந்து ஒரு அதாவது திரு கே ராஜு ஐஏஎஸ்ன்னு இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர், சிடபிள்யூசி மெம்பர் அவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா தலித் எம்பவர்மெண்ட்டுன்ற ஒரு சிஸ்டம்மை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதாவது லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், எல்டிஎம்னா லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆஃப் காங்கிரஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தலித் தலைவர்கள், பொட்டென்ஷியலான தலைவர்களை உருவாக்கணும். அவங்கள உருவாக்குறது எப்படின்னா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி தர வேண்டியது எங்கள் வேலை. அவங்களுக்கு பயிற்சி தரத்துக்கு இவங்கெல்லாம் வந்து எப்படி செயல்படுத்தணும், அரசியல் ரீதியாக எப்படி முன்னேறணும், மக்களுக்கு தலித் மக்கள் எங்கன்னா பிரச்சனைனா எப்படி போய் நம்மளுடைய பங்களிப்பு என்ன, இந்த காங்கிரஸ் கட்சியை எப்படி வளர்க்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இதில் சொல்லித்தருவாங்க. பல வரலாற்று சுவடுகளோட பல வரலாற்று சான்றுகளோடு அவங்களுக்கு ஒப்பீடோடு அவங்களுக்கு, ஏன்னா எல்லாரும் இங்கே மீடியாவில் போகும்போது இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க, ஒரு ஒன்றுமே தகவலே தெரியாமல் போயிட்டு யாரும் நிற்க முடியாது. ஸோ ஒரு தலைவர் நிற்கும் போது அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிற மாதிரி நாங்கள் தலைவர்களை உருவாக்குற இன்டென்ஷனும் இதில் இருக்குது. தேர்தலுடைய யுக்தியும் இதில் வந்து நாங்கள் சொல்லித்தரப்படும். ஏன்னா குறிப்பாக எஸ்சி துறை வந்து தலித் மக்கள்கிட்ட நேரடியாக சேர்ந்து காங்கிரஸ் செய்த சாதனையை பற்றி சொல்லி தலித் மக்களுடைய வாக்கை வந்து இந்த தேர்தல் அதிகமாக பெற வேண்டும்ன்ற இதுவும் இதில் இன்டென்ஷனும் இதில் இருக்குது. எப்பவுமே பாஜக வந்து கனவு உலகத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய 2 மந்திரம் இந்த திருக்குள்ள 2 வரி வர மாதிரி அவங்க வந்து கனவு உலகத்தில் ஒன்று சொல்லுவாங்க, கனவு காணுப்பாங்க. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் வளரும், தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்லாம் ஒரு கனவுல இருப்பாங்க. ரெண்டாவது பொய் பேசுவாங்க, பொய்யே பேசி பொய்லேயே வளர்ந்தவங்க தான் இந்த பாஜகங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து அவருடைய பேட்டியில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட தலித் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ரெண்டாவது வந்து வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவங்களும் நிறைய உயர்த்திட்டோம்னாரு. 2000 வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரனாங்க, இது வரைக்கும் பார்த்து செஞ்சாங்களா, 15 லட்சம் பேர் 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டில் தரப்போறேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா. விவசாயிகளுக்கு இதே மோடி கவர்மெண்ட்டு விவசாயிகளுக்கு தான் வந்தோடனே அந்த உரத்தினுடைய இது வந்து உயர்த்தி தரனாங்க, இது வரைக்கும் செய்யலை. ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி முந்தானத்தை அறிக்கை கொடுத்துருக்காரு, காங்கிரஸ் ஆட்சி வந்தோடனே அதை உயர்த்தி தரப்படும் சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் சொல்கிறத செய்வோம், கல்வி கடன் கொடுத்தது நாங்கள், அந்த கல்வி கடனை நிறுத்தியிருக்காங்க. கல்வி மூலிமா தன்னுடைய சமூகத்தை மாற்றி அமைக்கிற வேலையை காங்கிரஸ் கட்சி செஞ்சுது, ஆனால் கல்வி கடன் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து எந்த சொன்ன எந்த ஒரு விஷயங்களையும் பாஜக அரசு குறிப்பாக செய்யலை. தமிழ்நாட்டில் அண்ணாமலையுடைய வந்து ஒரு அரசியல்வாதியாக ஊடகத்தினரில் அவர்கள் வராங்க. ஏன்னா அவர் ஏதோ ஒன்று ஊடகத்தில் வரணுன்றக்காக 2000 புத்தகம் படித்தேன், இந்த மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இல்லை இப்படி இப்படி தலைக்கிழ மாற்றி லைக் சீமான் மாதிரி தான். சீமானும் அண்ணாமலையும்
ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் மாதிரி தான். அதனால் அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு அதில் வந்து ஒரு ஆழமான கருத்தெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதே நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அழகிரி அவர்கள் தலைமையில் 25 சீட்டுகள் வந்து கூட்டணி கட்சியிலேருந்து பெற்றோம். அதில் 18 சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் வென்றோம். அவங்களும் கிட்டத்தட்ட 25 சீட்டுகளை பெற்றாங்க. அவங்க வென்ற சதவீதம் என்ன, நாங்கள் வென்ற சதவீதம் என்ன? அப்போ 4, அதாவது இன்னைக்கு இருக்கிற தலைவராக இருக்கிற அண்ணாமலையும் தோத்துருக்காரு, அதற்கு முன்னாடி இருந்த தலைவர் எல் முருகன் அவர்களும் தோத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க சட்டமன்றத்திலேயே இவங்க ஜெயிக்க முடியல, இவங்க வாக்கு சதவீதம் 25% கேலி, அதாவது நகைப்புக்குரிய தான், அதை எடுத்துக்கணும். அதை இல்லை அதாவது பாஜக வந்து அக்கா விஜயதரணியை மட்டும் இல்லை, அவங்க எல்லாரையும் இழுக்கிறதுக்கு உண்டான வேலை. ஏதாவது இந்த அவங்களுடைய ஏதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டம் இயற்றும் போது 4 துறைகளை வந்து தன்னிச்சையாக இயங்க வச்சார். சிபிஐ, அப்புறம் வந்து அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், அப்புறம் இன்னும் ஊடகமாக இந்த 4 வந்து 4 தூண்களாக செயல்படணுன்ற மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அதை கட்டமைச்சு வச்சார். இன்றைக்கி 4 இதையும் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிரட்டலில் இல்லை அரசியல் அதிகாரத்தின் மூலிமா பிணைய வைக்கிறதுக்காக பல விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. அதில் மாதிரி தான் இன்றைக்கி பல தலைவர்களை, ஏன்னா அவங்கக்கிட்ட தலைவர்கள் இல்லை, அவங்கக்கிட்ட இன்றைக்கி ஓட்டு வாங்கி இல்லை, அதனால் பல தலைவர்களை பல விஷயங்களை அந்த மிரட்டல் மூலிமா செய்யலான்னு பணிப்பணிய வைக்கலான்னு நினைக்கிறாங்க. இது இன்றைக்கி குறிப்பாக வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உள்ளே வச்சு இன்றைக்கி வரைக்கும் பிணை கிடைக்க முடியாத சூழலில் பாஜக உருவிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியான சில விஷயங்களை செய்கிறதுக்கு முயற்சிப்பாங்க. அதெல்லாம் இந்த காங்கிரஸ் அரசு இதெல்லாம் எதிர்கொண்டது. அதாவது ஆங்கிலேயர்களையே நாங்கள்லாம் சந்திச்சோங்க, பாஜக அண்ணாமலை இல்லை மோடி அமித்ஷா அவங்கெல்லாம் எங்களுக்கு சந்திக்கிறதுக்கோ எதிர்கொள்றதுக்கோ ஒரு பொருட்டே இல்லைன்றதான் எங்களோட விஷயம். நாங்கள் இதெல்லாம் கடந்து வருவோம். இல்லை ஆக்சுவலாக வந்து எங்களுடைய தலைவர்கள் வந்து அதை முறையாக செஞ்சிட்ருக்காங்க. அதை அதுக்கு உண்டான வேலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எங்களுடைய கோரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அதாவது சீட்டுகள் வாங்கும் பட்சத்தில் 25% 20% தனி தொகுதிகளை பெற்றுத்தரணும். நாங்கள் எங்கள் தலைமைக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். அதாவது போன முறை வந்து தனி தொகுதி வந்து 1 தொகுதி வாங்கினாங்க. ஆனால் வந்து 25 சீட்டு சட்டமன்றத்தில் வாங்கும் போது 5 தனி தொகுதிகள் வாங்கினாங்க தலைவர் அழகிரி அவர்கள் தலைமையில். அதே மாதிரி இந்த முறை வந்து பாராளுமன்ற தொகுதிகள் வாங்கும்போது 2 தொகுதிகளை குறைந்தது வாங்கணும் அப்படின்ற கோரிக்கை நாங்கள் உள்கட்சிக்குள்ளே வச்சுருக்கோம். அதனுடைய அதை முன்னோக்கி எடுத்து செய்கிற வேலையை எங்கள் தலைவர்கள் செஞ்சிட்ருக்காங்க. அதில் நம்பிக்கை எங்கே இருக்குது, எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அதாவது தலித் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் உண்டான அனைத்து விதமான முன்னேற்றத்துக்கு காங்கிரஸ் கட்சி செயல்படும். அதை வந்து தேர்தலையும் அதை நாங்கள் பிரதிபலிப்பாங்க எங்கள் தலைவர்கள்ன்றது நாங்கள் நம்புகிறோம். அது உண்மையாக உங்களுக்கும் அதை வெளிப்படையாக சொல்லிக்கிறோம். பேசித்தான் சார் இருக்காங்க. அநேகமாக இன்னும் ஒரு வாரத்தில் 2 கட்ட ஆலோசனையும் முடிஞ்சு இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து ஒரு வெளிப்படை தன்மையை அவங்களாம் சந்திச்சு எங்கள் தலைவர்கள் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவோம். இல்லை சார், தேதி வந்து எப்படின்னா அவர் வந்து அகில இந்திய தலைவர், அவர் அகில இந்திய அளவில் கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டியது இருக்குது. அகில இது வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு 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 மாநில கூட்டம் தான் சந்திக்கிற மாதிரி இருக்குது. 13-19 அது வந்து அது நடுவில் சில மம்தா தலைவர்கள் அந்த மாதிரி தலைவர்கள்லாம் சந்திக்க வேண்டிய நேரம் மாறும் இல்லையா. அப்போ ப்ரியாரிட்டி பார்த்து இங்கே பண்ணுவாங்க. பட் இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து தலைவர் கார்கே அவர்கள் வருவாங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஒரு வரவேற்போ இல்லை கூட்டமோ நாங்கள் நடத்துறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம். 3rd அணின்றது ஒரு காணல் நீர் தான். எப்போவுமே வந்து அதை கனவு காண்டிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் சாத்தியம் இல்லாத ஒன்றை பற்றி நம்ம எதுக்கு இதை பற்றி பேசணும், அது சாத்தியமற்றது. இல்லை இது வந்து இல்லை இது வந்து நாங்கள் வந்து 125 ஆண்டுகளை கடந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, யாருக்கு தரணும், யார் தகுதியுடையவர் யார் தகுதியற்றவர்னு தெரியும். அதனால் குறிப்பாக இப்போ வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ஒரு வேட்பாளர்கள் தேர்விலிருந்து எல்லாமே ரொம்ப கவனத்துக்குரியதாக எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா இன்றைக்கி பாசிச பாஜக வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி எப்படியெல்லாம் வந்து அவங்க நம்மளை மிரட்டல் ரீதியாக வந்து ஆட்களை திருடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வேட்பாளர்கள் தேர்விலிருந்து வாய்ப்புகளை வாங்கி தரதுலேருந்து எங்கள் தலைமை வந்து ஒரு சரியான முறையில் செல்லும். நாங்கள் வந்து எங்கள்
எங்கள் தலைமைக்கு வந்து அச்சுறுத்தல்லாம் கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்கிற நிலமோ எங்கள் கட்சி இல்லை. எங்கள் கட்சி வந்து நூறாண்டுகளை கடந்த கட்சி. எங்கள் தலைவர்களும் ரொம்ப பெரிய அதிகமான அனுபவங்களை கொண்ட தலைவர்கள். அவர்களுக்கு தெரியும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், யா எத்தனை இடங்களை பெறணுன்றது தெரியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் புதுமுகங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு தரப்படும்ன்றது தலைவர்கள் நிறைய முறை தலைவர் அழகிரியோ சொல்லியிருக்காங்க, எங்கள் அகில இந்திய தலைமுறையோ சொல்லியிருக்காங்க இந்த முறை. ரெண்டாவது சுயேட்சை முறையில் வாய்ப்புன்றதோ சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு ஒருவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு இல்லாமல் சுயேட்சை முறையில் வாய்ப்பு கொடுக்கணும், அப்போ தான் வந்து இந்த கட்சிக்கும் வந்து ஒரு நம்பிக்கை பெறுன்ற ஒரு முயற்சியும் இந்த முறை நடந்துகிட்ருக்குன்றது எங்களுக்கே வெளிப்படையாக தெரியுது. அதான் சார், நான் நம்ம இப்போ நீங்களாம் நம்மளுடைய நண்பர்கள் ஊடகம் அந்த மாதிரி வந்து அவருக்கு நண்பர்கள் ஊடகம் இருக்கு இல்லையா, அதனால் சொல்லி சில விஷயங்களை முப்பத்தி ஒன்பது இடங்கள்லையும் வெற்றி பெறுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் சந்தோஷமாக இருக்கலாம், மற்ற விஷயங்களை எங்கள் தலைவர்கள் பார்த்துக்குவாங்க அகில இந்திய லெவலில்.